வணக்கம். இந்த ஒரே பொருள் உங்கள் தலைமுடி உதிர்வை உடனே நிறுத்தி புது முடியை வேகமாக வளர்ச்சி பண்ணுங்க. இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தலைமுடி பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இப்போ இருக்குது. இப்போ இருக்க பொல்யூஷனும் சரி, தூசி சாப்பிட்ற உணவில் இருக்க கெமிக்கலும் சரி, தண்ணி வந்து அந்தளவுக்கு சுத்தம் இல்லாத இருக்கிறதும் இதனால் வந்து முடி உதிர்தல்ன்றது எல்லாருக்கும் சின்ன குழந்தையிலேருந்தே ஆரம்பிச்சிடுது. முந்தையெல்லாம் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே தான் முடி உதிர்தல் இருக்கும். இப்போ வந்து சின்ன குழந்தைகள்லேருந்தே முடி உதிர்தல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக முடி உதிர்தல்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து 50 முடி உதிர்ந்தால் அது நார்மல் தான், அந்த முடி வந்து உடனே வளர்ந்துடும். ஆனால் வந்து 50க்கு மேலே 100 வரைக்கும் முடி உதிர்ந்தால் அது முடி உதிர்தலுடைய ப்ராப்ளம் தான். இது இந்த வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிச்சு அதற்கான சொல்யூஷனை நம்ம செஞ்சிடணும். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ், எல்லாராலையும் 1 பைசா கூட செலவில்லாமல் ஈஸியாக செய்யலாம். இது வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சே செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கொய்யா இலைகள், அதாவது கொய்யா மரத்தில் இருக்க கொய்யா இலைகளில் அதிகப்படியாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டியும் அதிகம் இருக்குது. பத்தாததுக்கு இதில் வந்து விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி அதிகமே இருக்குது. இதனால் வந்து தலைமுடிக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுத்து புது முடிகளை வளர்கிறதுக்கும் ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உரிய மினரல்ஸும் இதில் இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம வந்து செய்யலான்றதை பார்க்கலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லா 3 கைப்பிடி அளவு கொய்யா இலைகளை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த 1 லிட்டர் தண்ணியில் போட்டு 20 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு பாதியாக வந்த வரைக்கும் இந்த இலைகளை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இதை இறக்கி வச்சு அப்படியே ஆற வச்சிடணும். இதுதான் தலைக்கு தேவையான அவ்வளோ நியூட்ரிஷனையும் கொடுக்கக்கூடிய கொய்யா இலை தண்ணீர். இதை வந்து நல்லா வடிகட்டி ஒரு ஏர்டைட் பாட்டிலில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது 10 நாள் வரைக்கும் கெடாமல் ஃப்ரிட்ஜில் நல்லாவே இருக்கும். இதை வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து இது கூட ஒரு 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்தோன்னா இது 2 விட்டமின் இ கேப்சூல் இதில் ஆட் பண்ணணும். நல்ல தலையில் ஸ்ப்ரே பாட்டிலையோ இல்லை கைகளாலேயோ எடுத்து நல்ல தலையோட வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா இறங்குற மாதிரி தலையில் நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும். இது நல்ல கொய்யா இலை தண்ணீர் வந்து தலைக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தையும் கொடுத்து தலைமுடிக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுத்து மயிர்கால்களை புதுசாக வளர்கிறதுக்கு இது ஊக்குவிக்கும். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. இது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹாட் டவலில் தலையை நல்லா சுற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு தலை குளிக்கலாம். அல்லது சும்மா தலை அலசினா கூட பரவாயில்ல, இதுக்கு ஷாம்பு போடணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து வாரத்துக்கு 2லேருந்து 3 முறை செய்யலாம். இந்த ஒரு வாரத்துலேயே இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது 1 வாரத்துலேயே வந்து நல்லா முடி உதிர்ந்து சுத்தமாக நின்றுட்டு முடி வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 வாட்டி செஞ்சால் கூட பரவாயில்ல. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பேக். இதை செஞ்சு பாருங்கள். இதை வந்து 1 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஹேர் ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்து ஹேர் ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சிடும்.